ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக காய்ச்சி உங்களுக்கு வந்து நிறையா வந்து காய் கொடுக்கறதுக்கு, பழம் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு டிப்ஸுங்க. செடி வளர்த்திக்கோ இல்லை பயிர் ஊக்கி மாதிரியே எதுவும் கிடையாது. செடியில் வளரும் போது நம்ம வந்து ஒரு குட்டியாக வந்து ப்ரூன் பண்ணிவிட்டோம், கவாத்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும். தக்காளி செடியில் சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத ஒரு பகுதி வந்து நிறைய பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அடர்த்தியாக வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்காத ஒரு சில பகுதிகள் இருக்குது, இதில் தான் வந்து சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செடியில் ரெண்டு கிளைகளுக்கு நடுவில் 45 டிகிரியில் வந்து வரும், அதை தான் சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பூ பூத்துட்ருக்கு, இந்த இடத்துல பூ பூத்துட்ருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பு மாதிரி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா, இதுதான் வந்து சக்கர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டே வந்துட்டு இருந்தோம்னா செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பெருசாக வந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காய் பிடிக்கவும் இது வந்து பயன்படுறதாக இருக்கும். லைட்டாக அந்த நுனிக்கிழற மாதிரி இந்த வந்து சக்கரை வந்து ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி விட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து பாருங்கள், இந்த ரெண்டு இருக்கா நடுவில் 45 டிகிரியில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த சக்கரை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டே வந்தீங்க அப்படின்னா தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக காய்க்கும், நல்லா காய் பிடிக்கும், உங்களுக்கு நிறைய காய் வரும். இதை நான் ஆல்ரெடி போன வருஷம் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய காய் அறுவடை எடுத்திருந்தாங்க. ஸோ தக்காளி செடியில் சக்கரை நீங்கள் வந்து சின்னதுலேயே கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி இது இருக்குது பாருங்கள், இந்த சின்ன செடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை எதுன்றதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மேலே வந்துருக்கு பார்த்திங்களா, ரெண்டுத்துக்கு நடுவில் 45 டிகிரியில் இந்த வந்துட்டுருக்கு. ஸோ இதை எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சக்கரை எல்லாமே எடுத்து விட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செடி வந்து சூப்பராக இருக்கும். இந்த செடியில் பாருங்கள், இப்போ தான் வந்துகிட்ருக்கு, இன்னும் வர ஆரம்பிக்கல. இது வந்திருக்கு பாருங்கள், இங்கே லைட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு தக்காளி செடியிலையும் இந்த மாதிரி சக்கரை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தக்காளி செடி நல்லா வந்து பெருசாக வளரும், நிறைய காய் பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் தக்காளி செடியில், உங்களுக்கும் சூப்பராக தாறுமாறாக வந்து தக்காளி வந்து காய்க்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.